ராஜஸ்தான் ராயல்ஸ் இன்னைக்கு ஒரு செம்ம ஹாப்பியான ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பென் ஸ்டோக் அவர்கள் வந்து திரும்பியும் வந்து ராஜஸ்தான் அணியில் வந்து இணைய போகிறாரு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ஏற போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபீஷியலான ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. ரொம்ப விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அணியில் வந்து இணைய போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான நியூஸ் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு இவர் வந்தாருன்னா இன்னும் பக்காவான பலமாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே டீமில் உள்ள எல்லா வீரர்களும் வேறு லெவலில் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. இந்த நிலமையில் இவரும் வந்துட்டார்னா இன்னும் டீம் வேற லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்த உடனே 6 நாள் வந்து குவாரண்டைனில் வந்து இருப்பார் அப்படின்னு சொல்லியும் ஒரு நியூஸ் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமாக பென் ஸ்டோக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி இஷ்யூ எல்லாமே முடிச்சு நம்ம இந்தியாவுக்காக விளையாட வராரு. ஆனால் சுரேஷ் ரெய்னா வந்து இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் நிறைய ரசிகர்கள் வந்து கேட்டுட்ருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக தயவு செஞ்சு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெய்னாவை பயங்கரமாக ஹேஷ்டாக்லாம் பண்ணி கெஞ்சி கேட்டுட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சுரேஷ் ரெய்னா வந்து இந்த வருஷம் விளையாடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கேள்விக்கு மத்தியில் இன்னமும் ரசிகர்கள் வந்து கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருசாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதே போல் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பில் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி. ஜெய் ஹிந்த்.